என் பேர் கீதா பாலாஜி. நான் சென்னையிலேருந்து பேசுறேன். ஸோ இந்த ஏஎல்பி உடைய இது வந்ததுக்கு வர்றதுக்கான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என் பையன் வந்து ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்போது நான் ஒருத்தவங்களை போய் சந்திச்சேன். அவங்க வந்து எம்எஸ்சி யோகா முடிச்சிருந்தாங்க அப்போ, வாழ்க வளமுடன்ல. ஸோ எப்போவுமே நான் அவங்க கிட்டதான், அதுக்கப்புறம் நான் செகண்ட் கன்சீவ் ஆகும்போது என் பையன் அங்கே டியூஷனுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும் இருந்தது. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நாங்க போயிருந்தப்ப அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க, இப்ப எப்படி இருக்கும் உன் பையன் அப்படின்னு. எனக்கு தெரியலங்க மேடம், இப்படிதான் போயிட்டு இருக்கு எனக்கும் அவனுக்கும் வந்து என் வீட்லயே. எனக்கு எனக்கு என் லைஃப்ல நான் எல்லாமே நல்லா இருக்கேன், பட் எனக்கு அவன் கிட்ட பேசும்போது ஏன் அவ்வளவு ஆக்ரோஷம் வருதுன்னு சரி தெரியல. அவன் என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வயலண்ட் பிஹேவியராகவே இருக்கு, இது எப்படிதான் நடக்க போதுன்னே தெரியல அப்படின்னா. அப்போ அவங்க இது பத்தி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு ஆஸ்ட்ராலஜில எல்லாம் நம்பிக்கையே கிடையாது, பட் ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி இது இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீ வேணா நீ இதுல போய் பாரு, நிச்சயமா உனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கு. அவங்க பேர் வள்ளி, அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க, அவங்க மியூசிக் டீச்சரா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க உனக்கு நிச்சயம் வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் உனக்குள்ள ஒரு மாற்றம் வரும், ஒரு புரிதல் வரும், நீ போய் தான் பாறேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படி சொல்லி தான் சார் நான் இதுக்குள்ள வந்தேன். ஏன் எனக்கு வந்து ஆஸ்ட்ராலஜில வந்து ஒரு பிலீஃப் இருக்கு இல்லை அப்படின்றத விட ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் கிடையாது. ஓகே, இது சொல்லுவாங்களா ஜாதகம்னா என்ன பார்ப்பாங்க, இப்போ குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு ஆனதுக்கப்புறம் ஜாதகம் புக் எழுதுவாங்க, கல்யாணம் இல்ல வேற ஏதாவது விசேஷம் கிரக பிரவேசம் நல்ல டைம் பாக்குறதுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க, இப்படிதான் வந்து இருந்தது. ஏன் எனக்கு பிலீஃப் இல்லை அப்படின்னா, சி நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் ரிவால்விங், நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற பூமியே வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து சுற்றி சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு இருக்கிற இடமே வந்து இல்லைன்னா அடுத்த டைம்ல அடுத்த நொடியில வந்து பாத்தீங்கன்னா அது வேற இடத்துல இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? அதனாலே எனக்கு வந்து எதையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்கவே மாட்டேன். பட் இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லக்னம் நகருது அப்படின்னும் போது எனக்கு அப்படி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மிராக்கிளா இருந்தது. நான் என்ன நினைச்சனோ இது வந்து கான்ஸ்டன்டா இல்லையே நம்ம, அப்ப இது வந்து இருக்க இன்னும் என்ன நிகழ்வு வந்து நடக்குதோ அது அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது. ஸோ எப்படி லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான், அந்த தேடல் தான் என்னை வந்து இங்க வந்து சேர்த்திருக்கு அப்படின்றது தான் நான் தெரிவிச்சுக்கணும். ஸோ இது என்னோட ஜேர்னி ஏஎல்பிக்கு வந்தது. ஏஎல்பி வந்ததுக்கு அப்புறமா என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பையனோட விஷயத்துல வந்து நான் அவனை கூப்பிட்டு வச்சு அவனுடைய ஜாதகம் போட்டு, கண்ணா இந்த மாதிரி இருக்கு, சரி இது வரைக்கும் வந்து உன்னுடைய நிலையை வந்து இதுவரை இந்த மாதிரி இருந்திருக்கலாம், பட் இதுக்கு மேல இப்படி எல்லாம் இருந்துக்கோ, இது வந்து உனக்கு வந்து உனக்கு உணர்த்தினதோ இல்லையோ நான் வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சோ உன்னுடைய விஷயம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ இப்படி இருக்க அப்படின்னு, அதனால சோ அவனுக்கும் ஒரு தெளிவு கொடுத்தேன். சோ அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவனோட பிஹேவியர்லயும் ஒரு சில மாற்றங்கள் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. என்னோடதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் தீர்மானம் ஆயிடுச்சு, இதை பத்தி இனி நீ பேசியோ இல்ல வந்து உனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை, எதுக்கு கோவப்படுறது, கோவப்படுறதுனால அனாவசியமான என்ன சொல் டென்ஷன், அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தைகளை வந்து விடுறது, பவர்ஃபுல் ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்றது, இதெல்லாம் வேண்டாமே சாரி. இப்படி வந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. ஸோ இது ஏஎல்பி நான் வந்து கத்துக்கிட்டதுனால எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இனிஷியலா பேசிக் சாஃப்ட்வேர் தான் வாங்கினேன், பட் அதுக்கப்புறம் நீங்க இந்த கோச்சாரம் அதுக்கப்புறம் தசாபுத்தி வாங்கினதுக்கு இது பண்ணதுக்கு அப்புறமா வந்து சரி இது இது இருந்தாதான் வந்து உங்களால அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம லிட்ரலா உட்காந்து போடுறதுக்கு எவ்வளவு டைம் வந்து எடுக்குமோ அதை அப்படியே வந்து சுருக்கி சேவ் பண்ணி இன்ஸ்டண்டா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து ரியலி ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் அந்த அறிவு பசி இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நேரம் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாம இன்ஸ்டண்டா ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இதுல இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். ஸோ சாஃப்ட்வேர் இஸ் அல்டிமேட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு 2 கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கே அவங்க வந்து ஒரு 10 விஷயம் வந்து பண்ணணும், அதை திருப்பியும் வந்து ரீகன்சைல் பண்ணி ரீகன்சைல் பண்ணி அவங்க வந்து அதை பார்க்கணும், அதை செட் ஆகணும், திருப்பியும் பைலட் ஃபேஸ் போகும் திருப்பியும். ஸோ அப்போ எத்தனை ஃபேஸஸ் வந்து இதை கடந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து இட்ஸ் அமேசிங். நான் அதை பார்த்த உடனே ஒரு ரொம்ப ஒரு ஆசமான விஷயமா இருந்தது சாஃப்ட்வேர்.
அப்புறம் சார் பத்தி சொல்றோம்னா, சாரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோபப்பட்டு அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி இருக்கிறாரு, எனக்கு பயம். சார் வீடியோல வராரு, இல்ல நான் வந்து எனக்கு லேட்டா வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, ஐயோ சார் வந்துருவாரு, இப்ப நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா என்ன ஏதாவது பண்ணிரு ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு இனிஷியலா எனக்கு ஒரு பயம் இருந்தது. பட் அப்படி அந்த மாதிரி இருந்தாதான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பசுமரத்தாணி போல, அவர் பேசின ஒரு ஒரு விஷயமும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி மண்டைக்குள்ள போட்டு பண்ண, மண்டைக்குள்ள மண்டை உடைச்சி பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. சான்ஸே இல்லை. சோ அதுக்கான எஃபர்ட் வந்து நிச்சயமா எடுக்கும்போது அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து அவர் வார்த்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய அழுத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் அழுத்தி அழுத்தி பேசும்போது அதனுடைய பலன் வந்து எங்களுக்கு வந்து புரிய வருது, அர்த்தமும் வந்து எங்களுக்கு புரிய வருது. அப்புறம் பலன் சொன்னதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சிஸ்டருடைய பையனுக்கு பார்த்தது, அவனும் படிக்கிறான், பிளஸ் என் பையனுக்கு பார்த்தது, பிளஸ் என் ஃப்ரெண்டோட பையன் வந்து தேர்ட் இயர் காலேஜ் படிக்கிறான். ஸோ அவ வந்து இந்த மாதிரி என் பையன் இப்போ ஃபோர்த் இயர் முடிச்சு, இப்போ ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கான், முடிச்சுட்டு ஃபாரின் போகணும்னு சொல்றான். இது என்ன போலாமா வேணாமா இல்லை இங்கேதான் படிப்பானா அப்படின்னா, அப்போ நான் பார்த்து சொன்னேன், பையன் வந்து ஃபாரின் இது கிடையாது, இங்க இருந்து தான் படிப்பான், அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நல்லபடியா செலக்ட் ஆகும், அவன் முயற்சி பண்ணா இங்கே நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அவளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம், பரவாயில்ல சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கே வந்து நான் பார்த்து சொன்னேன் இந்த மாதிரி தொழில் சரியா இல்லை அப்படின்னு. அப்ப சொன்னேன், அடுத்த நட்சத்திரம் மாறும்போதுதான் பிரமி நல்லா இருக்கு, அது வரைக்கும் அவரை வந்து நீ திட்டாத, இதுதான் விஷயம், நீ சும்மா சும்மா வந்து வந்துட்டே இருந்தனா அவ வீட்டுலதான் பிரச்சனை வரும், நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டாவ, சரி நான் இப்ப நீ கேட்க மாட்டேன், இப்ப இதோட வந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட்லதான் அவருக்கு வந்து கிடைக்கும் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா, நான் வந்து அது வரைக்கும் பொறுமையாவே இருக்கேன். சோ அப்ப எனக்குள்ள மட்டும் மாற்றம் இல்ல, நான் சொன்ன வார்த்தைக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் புரிஞ்சு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இந்த நட்சத்திரம் இத்தனை இந்த இந்த 27 நட்சத்திரம் 12 ராசியுமே எனக்கு வரிசையா தெரியவே தெரியாது. எப்போது டிவி சேனல் மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் இதை சொல்லலாம், இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எவ்வளவு பெருசா இருக்கு, இதெல்லாம் எப்படிதான் இதை ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, எப்படி இதெல்லாம் உட்காந்து ஓவர் நைட்ல உட்காந்து படிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து நான் சிரிச்சுட்டு போயிடுவேன். பட் இப்ப எனக்கு வந்து அது வந்து துல்லியமா வந்து துல்லியமா தெரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் என்னால ஏபிள் டு ரிகலெக்ட் அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா, என்ன அந்த அளவுக்கு வந்து நீங்க எல்லா குருமார்களும் வந்து மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க. சோ அனைத்து குருமார்களுக்கும், ஒவ்வொரு கிளாஸ் எடுத்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ கிளாஸ்க்கு நீங்க எவ்வளோ ஒரு பொறுமையா, நாங்க கேட்கிற கேள்விக்கும் நாங்க பண்ற தப்பு, நாங்க பேசும்போது எங்களை வார்த்தைகளை வந்து திருத்தம் செய்ததுல இருந்து, நான் வந்து தப்பா சொல்லக்கூடாது அப்படிங்கறதுல வந்து நீ அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படிங்கறதுல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருந்தீங்க, ஒரு ஒரு சின்ன இடத்துலயும் கூட அவ்வளவு கவனமா நீங்க எங்களை வந்து வாட்ச் பண்ணீங்க. சோ எந்த இடத்துலயும் ஒரு சின்ன பிசர் கூட இல்லாம அந்த அளவுக்கு கோர்வையா ஒரு கிளாஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்ப சாந்தி தேவி மேடம் நடுவுல வந்து ஒரு வாட்டி சொன்னாங்க, பலன் நட்சத்திரம் வந்து நின்ற இடத்துல இருந்துதான் பலன் சொல்ல முடியும், இது முழு பலன் கிடையாது, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு. சோ நானும் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன், எப்பதான் நம்ம அந்த முழு பசம் ரொம்ப ஈகரா அந்த அந்த கியூரியாசிட்டியும் இருந்தது. சோ இந்த கிளாஸ் வந்து 2 மணி நேரம் அப்படின்னா 2 மணி நேரம் கிடையாது, அதுக்கு மேல ரிவ்யூ கிளாஸ் வந்து 7:30 8:30 வரைக்கும், 7:30 8 o'clock போகும்போது கூட ஒரு சலிப்பு தட்டல, அவ்வளவு கியூரியாசிட்டி, இது எப்படி இருக்கும், ஓகே இவங்களோட அனுபவம், என்னோட கேள்விக்கு வந்து அவங்க கேள்வி கேட்கற மூலமா எனக்கு ஆன்சர் கிடைக்குதா, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம் அந்த ரிவ்யூ செஷன் வரும்போது 6:30 அப்புறமா. சோ அதுவுமே வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம். சோ இது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் பொதுவுடைய மூர்த்தி சாருக்கும், இந்த கிளாஸ்ல வந்து என்னுடைய குரூப்ல அதாவது எங்க ஏஎல்பி மென்டர் குரூப்ல எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னோட கோடான கோடி நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.